வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். PM Kisan பயனாளிகள் கட்டாயம் E.K.Y.C. செய்ய வேண்டும். மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். விவசாயிகளுக்கு ஒரு மூடைக்கு ரூபாய் 266 மானிய விலையில் யூரியா வழங்கல். தமிழகத்தில் ஆதார் மின் இணைப்பு. தமிழக மின் வாரியம் நிலையான இயக்க நடைமுறை வெளியீடு. சுய உதவி குழுக்களின் உற்பத்தி பொருட்களின் விற்பனை கண்காட்சி. தோட்டக்கலை குழு மேம்பாட்டு திட்டம் CDP அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூற்று. மதுரையில் திறப்பு வனம் பாசனம் செய்ய விவசாயிகள் வலியுறுத்தல். விவசாயிகள் காப்பீடு இழப்பீடு முறையாக வழங்கப்படவில்லை என போராட்டம். ஊட்டிக்கு மஞ்சப்பை விற்பனை தானியங்கி இயந்திரம் வழங்கல். இரண்டாவது நிலையான வேளாண் உச்சிமாநாடு மற்றும் விருது. Seedworks International Private Limited முதலிடம். 2.1 கிலோமீட்டருக்குள் 5G நெட்வொர்க் சேவைகள் வழங்கக்கூடாது. செய்திகள் வாசிப்பது தெய்வபிந்தியா தங்கதுரை. இன்றைய விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டமானது February 2019 ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் பயனாளிகள் தங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்திற்கு சென்று ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ள கைபேசி எண்ணிற்கு வரும் OTP PM கிசான் இணையதளத்தில் பதிவு செய்து உறுதி செய்யலாம். அல்லது பொது சேவை மையத்தில் உள்ள கருவியில் பயனாளிகள் தங்கள் விரல் ரேகையை வைத்து PM கிசான் இணையதளத்தில் பதிவு செய்யலாம். எனவே இதுவரை ஆதார் எண்ணை உறுதி செய்யாமல் இருந்தால் உடனே இப்பணியினை பூர்த்தி செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள். விவசாயிகளுக்கு யூரியாவின் தேவை அதிகமாக இருப்பதால் விவசாயிகள் எளிதில் உரம் கிடைக்காமல் தவிக்கின்றனர். எனவே யூரியா மானிய திட்டத்தில் மாற்றங்களை செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதனால் யூரியா மானியம் ஊரிய விவசாயிகளுக்கு சென்றடைவதுடன் அவர்களுக்கு குறைந்த விலையில் உரம் கிடைக்க வழிவகை செய்ய முடியும். மத்திய அரசு விவசாயிகளுக்கு ஒரு மூடைக்கு 45 கிலோ ரூபாய் 266 மானிய விலையில் யூரியா வழங்குகிறது. இதன் மூலம் ஒரு விவசாயி யூரியா சொசைட்டியில் சாக்கு வாங்கினால் அவருக்கு உதவியாக 2700 ரூபாய் வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் மின்வாரிய அலுவலகங்களில் ஆதார் இணைப்பதில் முதல் நாளான திங்கட்கிழமை ஏற்பட்ட குழப்பத்திற்கு பிறகு நுகர்வோர் அலுவலகத்திற்கு செல்லும் போது அவர்கள் நிம்மதியாக இருக்க தமிழ்நாடு மின் வாரியம் நிலையான இயக்க நடைமுறைகளை வெளியிட்டுள்ளது. சென்னை RK சாலையில் சிறப்பு முகாமை திங்கட்கிழமை ஆய்வு செய்த மின்துறை அமைச்சர் V. செந்தில் பாலாஜியின் அறிவுரைப்படி முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை போன்ற பல நடைமுறைகளை அமலாக்கம் செய்துள்ளனர். தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் திண்டுக்கல் PSNA பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள கல்லூரி சந்தை, மகளிர் சுய உதவி குழுக்களின் உற்பத்தி பொருட்களின் விற்பனை கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் முனைவர் ச. விசாகன் அவர்கள் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். இந்த கண்காட்சி 2 டிசம்பர் 2022 வரை 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. இக்கண்காட்சியில் 8 மாவட்டங்களைச் சேர்ந்த மகளிர் சுய உதவி குழுவினர் உற்பத்தி செய்த பொருட்கள் 46 ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு விற்பனை மற்றும் கண்காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன. மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் தோட்டக்கலை குழு மேம்பாட்டு திட்டத்தை CDP தயாரித்துள்ளது. இந்த திட்டத்தை முறையாக அமல்படுத்துவது தொடர்பான கூட்டம் வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தலைமையில் நடைபெற்றது. இணை அமைச்சர் திரு கைலாஷ் சௌத்ரி இக்கூட்டத்தில் காணொலி வாயிலாக பங்கேற்றார். கூட்டத்தில் பேசிய அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர், நாட்டில் வேளாண் துறையை மேம்படுத்தி விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பதன் மூலம் விவசாயிகளின் வருவாயை பெருக்க வேண்டும் என்பதே அரசின் முக்கிய நோக்கம் என்று அதிகாரிகளிடம் தெரிவித்தார். எனவே எந்த ஒரு திட்டத்தின் மைய நோக்கமும் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாவட்டத்தில் பாசனத்திற்கு பயன்படுத்தப்படும் நீரின் அளவு குறித்து ஆய்வு நடத்த நீர்வளத்துறைக்கு WRD மதுரை கலெக்டர் டாக்டர் அனிஷ் சேகர் உத்தரவிட்டுள்ளார். முல்லை பெரியார் பாசனத்தில் இருந்து முழு சாகுபடி பருவம் வரை நீராடுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் விவசாயிகள் விவாதித்த போது இந்த தலைப்பு எழுந்தது. அடுத்த 30 நாட்களுக்கு தேக்கி வைக்கும் வகையில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாகவும் வரும் நாட்களில் பெய்யும் மழையை பொறுத்து பாசனத்தை மாற்றும் பணியை துறை மேற்கொள்ளலாம் என்றும் WRD செயல் பொறியாளர் அன்பு செல்வன் தெரிவித்துள்ளார். கிராமங்களில் உள்ள குளங்கள் நிரம்பியுள்ளதால் போதிய மழை பெய்து வருவதால் பாசனம் செய்ய விவசாயிகள் வலியுறுத்தினர். விவசாயிகளுக்கு காப்பீட்டு இழப்பீடு முறையாக வழங்கப்படவில்லை என கூறி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் இன்று நடைபெற்ற மாதாந்திர குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் ஆட்சியர் பிரதீப் குமார் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. கூட்டம் தொடங்கும் முன் 60 வயது நிரம்பிய அனைத்து விவசாயிகளுக்கும் 3000 ஓய்வூதியம் வழங்க கோரி ஐயாக்கண்ணு தலைமையில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிளாஸ்டிக் பைகளுக்கு மாற்றாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த துணி பைகளை ஊக்குவிக்கும் வகையில் ஊட்டியில் உள்ள உழவர் சந்தையில் மஞ்சப்பை விற்பனை இயந்திரத்தை பொதுப்பணித்துறைக்கான மாநில சட்டப்பேரவை குழு இன்று திறந்து வைத்தது. HR ராஜா தலைமையிலான 9 பேர் கொண்ட குழு குன்னூரில் உள்ள தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம் எஸ்டேட் மற்றும் அலுவலகம் மற்றும் ஊட்டியில் உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களுக்கான மாணவர் விடுதி ஆகியவற்றை ஆய்வு செய்தது. பின்னர் ஊட்டியில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் மாவட்ட அளவிலான அலுவலர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தினர். விதை பண்ணைகளுடன் தொடர்புடைய அனைவருக்கும் இது உண்மையிலேயே பெருமையான தருணமாகும். நவம்பர் 30, 2022 அன்று புதுதில்லியில் நடைபெற்ற 2வது நிலையான வேளாண் உச்சி மாநாடு மற்றும் விருது வழங்கும் விழாவில் குறிப்பாக மண் மற்றும் நீர் பாதுகாப்பு துறைகளில் சிறந்த நிலையான விவசாய மேம்பாட்டு திட்டத்திற்காக FICCIR ஆல் தொடர்ச்சியாக 2வது முறையாக 2 மதிப்புமிக்க விருதுகளை Seedworks International Private Limited பெற்றுள்ளது. இந்த விருதினை வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் இடமிருந்து Seedworks International Private Limited இன் சப்ளை செயின் தலைவர் ராஜா வட்லமானி பெற்றுக்கொண்டார். நாட்டில் உள்ள தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் எந்த விமான நிலையத்தையும் சுற்றி 2.1 கிலோமீட்டருக்குள் 5G நெட்வொர்க் சேவைகளை வழங்கக்கூடாது என்று தொலைத்தொடர்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. விமான நிலையங்களை சுற்றி 5G அலைவரிசைகள் வழங்கப்படுவதால் விமான ரேடியோ அலைகளுக்கு 5G அலைவரிசைகள் சிக்கலாக மாறும். இதனால் விமானம் தரையிறங்கும் போது ஆபத்து ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக அனைத்து தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கும் துறை கடிதம் எழுதியுள்ளது. மேலும் விவசாயம் சார்ந்த தகவலை விரிவாக அறிந்திட தமிழ் கிருஷி ஜாகரன் வலைதளத்தை பார்வையிடவும். நன்றி, வணக்கம்.